வணக்கம். மறுபக்கம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் அரசியல் ஆய்வாளர் திரு பாலச்சந்திரன் அவர்களோடு உரையாட இருக்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் சார். கொஞ்சம் கொஞ்சமா ஐஏஎஸ்ஐ தொடர்ந்து அரசியல் ஆய்வாளராக மாத்திட்டேன், அதுக்கு பொறுத்தருங்க. அப்புறம் அமீரகம் போயிட்டு வந்தாரு தமிழ்நாடு முதலமைச்சர். அதுக்கு பிறகு இப்போ வந்து டெல்லி போகிறார். இந்த பயணங்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த பயணங்களுடைய வெற்றியை எதை கொண்டு அளவிடுவது? ஒரு முதலமைச்சரோ பிரதமரோ ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்தார்னா அல்லது இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வந்தார்னா அதுல கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படின்னு வரக்கூடிய கிளைமை நாம எதை வைத்து அளவிடுவது? இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போது வெற்றி என்பதன் தோற்றம் தெரியும், அல்லது வெற்றி இல்லை என்ற தோற்றம் தெரியும். இப்ப வெற்றி என்கிற தோற்றம் தெளிவாக தெரிந்திருக்கிறது. முதலமைச்சர் சென்று விட்டு வந்தீங்கன்னா 6,000 கோடி ரூபாய்களுக்கு மேல் முதலீடு நடக்கும் என்பது புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இந்த தோற்றம் என்று உண்மையாக மாறும் என்றால் இன்னும் 2-3 மாதங்கள் அவர்கள் என்னென்ன நடவடிக்கைகள் ஈடுபடுகின்றார்கள், எப்பொழுது இங்கு தொழில்கள் துவங்கப்படுகின்றன, அதன் மூலம் எத்தனை பேருக்கு தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, எந்த தொழில்கள் இங்கு துவங்குவதனால் தமிழ்நாட்டின் வளம் எந்த அளவுக்கு பெருகுகிறது, இத்தனை கேள்விகளுக்கும் இடை 3 மாதங்களிலிருந்து 2 ஆண்டுகளுக்குள் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுதுதான் வெற்றி உறுதிப்படுத்தப்படும். இதுதான் எந்த ஒரு வெளிநாட்டு பயணத்தை பற்றிய உண்மை. வெளிநாட்டு பயணத்தினுடைய வெற்றி வந்து அப்படி நம்மால் சொல்ல முடியுது. அதே மாதிரியான ஒரு அளவுகோலை டெல்லிக்கு போய் ஒன்றிய அமைச்சர்களை சந்திக்கிறது இல்லையோ அல்லது பிரதமரை சந்திச்சுட்டு வர்றது இல்லையோ, இதே மாதிரியான வெற்றியை நம்மால் அளவிட முடியுமா? அது வந்து பிராக்டிக்கலா அது சாத்தியமாக இருக்குதா? நம்மால் அளவிட முடியாது. ஆனா 2 பேருமே வந்து சொல்லிக்கொள்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லும், நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய கோரிக்கைகளை மிக அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி விட்டு வந்தார். இது தமிழகத்திற்கு கிடைத்த, மாநில சுயாட்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜேபி வந்து கடைசியில் அவர் டெல்லியிடம் மண்டியிட வேண்டியதுதான் உண்மை என்ற உண்மையை உணர்ந்து கொண்டார். இது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு கிடைத்த வெற்றின்னு அவங்க சொல்லுவாங்க. உண்மையான வெற்றிங்கிறது எப்போ இருக்கும்னா, இந்த ஜிஎஸ்டியை பற்றி இவர் வந்து கேட்க போகிறாரு. அந்த பணம் வந்து எந்த அளவுக்கு விரைவாக வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி, இந்த பல சட்டங்களை வந்து மசோதாக்களை வந்து மாநில ஆளுநர் வந்து கையில் வச்சிருக்காரு, அது விரைந்து அது மேலே நடவடிக்கைன்னு கேட்டால் அதில் சில மசோதாக்களையாவது விரைந்து அனுப்புனாங்கன்னா அது முதல்வருடைய விசிட்டுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஒட்டுமொத்தமாக சொல்றதை விட எத்தனை காரணங்களுக்காக போயிருக்காரோ ஒவ்வொரு காரணத்திலையும் என்ன நடந்ததுங்கிறத வச்சு தான் சொல்றேன். நேற்று நம்ம பேசும்போது அந்த செகண்ட் லெவல் டிப்ளமசி அல்லது செகண்ட் சேனல் டிப்ளமசி பேசணும்ல சார், அது வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கு அது ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது. இப்போ வந்து முதலமைச்சர் போனா இன்று போய் பேசிய சில நிமிடங்கள்ல அந்த முடிவுகளை எடுத்தார்களா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்ப ஏற்கனவே டிஆர் பாலு, கனிமொழி அப்படின்னு டெல்லியில இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் வராரு, இந்த விஷயங்களை உங்க கூட பேச வராரு, அதுல உங்களுடைய பொசிஷனை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கீங்கன்னு ஏற்கனவே பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த கண்டிப்பா, அதாவது சில அரசியல் கோரிக்கைகளை தவிர ஏறக்குறைய எல்லா கோரிக்கைகளுமே முன்னாடியே சொல்லப்பட்டு விடும். அப்படி சொல்லப்பட்டால் தான் அந்த சந்திப்பிற்கு ஒரு பொருள் இருக்கும். அதனால ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, சந்தேகம் இல்லை. பிரதமர் அலுவலகமும் அதை பற்றி சம்பந்தப்பட்டவங்கிட்ட கேட்டு தன்னிலை விளக்கம் கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருந்திருப்பாங்க. இந்த சந்திப்பின் போது ஜிஎஸ்டி வந்ததுனால ஏற்படுகின்ற இழப்பை சரி கட்டுவதற்கு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய இழப்பீடை இன்னும் சில ஆண்டுகளுக்கு நீட்டித்து கொடுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருந்தால் அது வந்து அதை முன்வைத்து பிரதமரோட பேச முடியும் அல்லது நிதியமைச்சரோட பேச முடியும். அது வந்து உடனடியான தீர்வை அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை. அதனால் அது போன்ற கோரிக்கைகளை பற்றி செகண்ட் லெவல் டிப்ளமசியில பேச வேண்டிய அவசியம் இருக்காது. பட் வெள்ள நிவாரண நிதி கேட்டதுல இவ்வளவு கொடுக்கணும், மற்ற ஜிஎஸ்டியில இருந்து வர வேண்டிய பணம், ஒன்றிய அரசு பிற வருவாயிலிருந்து கொடுக்க வேண்டியது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்கனவே கிரவுண்ட் செட் பண்ணிருப்பாங்கன்னு நம்பலாமா? கண்டிப்பா அப்படி செட் பண்ணியிருந்தா தான் இந்த மீட்டிங் வந்து ஃப்ரூட்ஃபுல்லா நடக்கும், அவங்களுக்கும் சரி இவங்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே. சரி, இன்றைக்கு வந்து ஒரு முதல் கட்டமாக பிரதமர், உள்துறை அமைச்சர்,
பாதுகாப்பு அமைச்சரை சந்திக்கிறார். அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நாளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நெடுஞ்சாலைத்துறை கட்கரி போன்றவர்களை சந்திக்கிறார். 2ஆம் தேதி அண்ணா அறிவாலயம், அண்ணா கலைஞர் அறிவாலயம் டெல்லியில திறக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட தலைவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த டெவலப்மெண்ட் எப்படி சார், ஆட்சிக்கு ஆட்சி உண்டான உறவுங்கிறத நம்ம எல்லா காலங்களிலையும் புரிந்து கொள்ள முடியுது. கட்சி விழாக்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு முறை தான் எனக்கு நினைவு இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பெரிய விழாக்கள் எதுவும் நடக்கல, கூப்பிடல. பாரதிய ஜனதா கட்சியை மேடைக்கே அழைக்கல, பொதுவான விழாவுக்கு கூட கூப்பிடவில்லை அப்படின்னு தான் தொடர்ந்து பார்த்துருக்குறேன். இப்போது டெல்லியில வந்து அழைப்பை கொடுத்துருக்குறாங்க. இது டெல்லியினுடைய நாகரிக வழக்கங்களுக்கு உட்பட்டு அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குதா, இல்லை வந்து அரசியல் நெளிவு சுழிவுகளின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்களா? அழைப்பிதழ் போய் சேர்ந்தது தொடர்பாக ரொம்ப தீவிரமாக பேச வேண்டியது இருக்கா, இல்லை ஜஸ்ட் லைக் தட் கடந்துடலாமா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை பேசலாம், ரொம்ப தீவிரமாக பேச வேண்டியது இல்லை, ஆனால் பேசலாம், கடந்து விட வேண்டியது இல்லை, கண்டிப்பாக பேசலாம். இந்த இது டெல்லியுடைய அரசியல் நாகரிகம்னு சொன்னீங்க, ரொம்ப சரியாக சொன்னீங்க. ஆனால் இந்த அரசியல் நாகரிகம் வந்து தமிழ்நாட்டில் மிக அதிகமாக ஒரு காலத்தில் இருந்தது. நம்முடைய திரு அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் ஒரு உரையை வாசிப்பதற்கு சற்று சிரமப்பட்டார். அவருடைய உடல் ஆரோக்கியத்தின் குன்றியதன் காரணமாக அப்பொழுது கருத்திருமன் எதிர்கட்சி தலைவராக காங்கிரஸ் சார்பில் இருந்தார். அவர் உடனடியாக ஒரு அவசர பிரேரணை கொண்டு வந்தார். முதலமைச்சருடைய உரை எல்லா உறுப்பினர்களின் முன்னால் வைக்கப்பட்டிருப்பதால் லெட் இட் பி ட்ரீட்டட் அஸ் ஹேவிங் பீன் ரெட், அதை வாசித்து விட்டதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது வந்து ஒரு அரசியல் நாகரிகத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு அடையாளம். அது மாதிரி அப்படிப்பட்ட அரசியல் நாகரிகம் இருந்தது. இந்த கலைஞர் எம்ஜிஆர் போராட்டம் வந்து தனி மனித போராட்டமாக இருந்ததனால், எந்த கொள்கை போராட்டமாக இல்லை, தனி மனித போராட்டமாக இருந்ததனால் அப்பயும் வந்து ஓரளவுக்கு அரசியல் நாகரிகம் வந்து ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் நண்பர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத காட்டுறதான சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் செல்வி ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் அப்படிப்பட்ட நாகரிகம் வந்து முற்றாக காணாமல் போய்விட்டது. திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த முறை ஜெயலலிதா வென்றதற்கு பின்னால் அவர் வாழ்த்து கூறுவதற்கு என்று சென்றிருந்தார். அப்பொழுதும் சரி, அடுத்து சட்டம் இது கவர்னருடைய ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழாவின் போதும் சரி, எதிர்கட்சி தலைவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்படவில்லை. அதனால வந்து இந்த நாகரிகம் ரொம்ப குறைஞ்சு போயிருந்தது. கடந்த 50 ஆண்டுகளில் வந்து கலைஞர் எம்ஜிஆர் போராட்டத்தில் ஆரம்பித்து ஒரு ஒரு பக்கம் கலைஞரை வந்து எம்ஜிஆர் வந்து பரிவோட விசாரிக்கிறார்னா, இன்னொரு பக்கம் அரசியல் சொல்லி வரும்போது ரூத்லெஸ்ஸாக முரட்டுத்தனமாக அவர் எதிர்த்து வெற்றி கொள்ள வேண்டும் என்பதில் எந்த விதமான தயக்கமும் காட்டாதவராக இரண்டு பேருமே அப்படித்தான் இருந்தார்கள் என்பதால் அதன் காரணமாக சில அரசியல் நாகரிகங்கள் பறிக்கப்பட்டு விட்டன. இவர் வந்து கலைஞருக்கு வந்து ஒரு தடவை ஒரு அழைப்புதல், ஒரு அரசு அழைப்பு விழா அழைப்புதலுக்கு வந்து முன்னாள் முதல்வர்னு சொல்லி அனுப்பினாங்க. இது சரிதான், அவர் முன்னாள் முதல்வர். ஆனால் முன்னாள் முதல்வர் சொன்னது அவர் வந்து ரொம்ப பாதிச்சது, மதவர்கள் பாதிச்சதுல வந்து திமுக காரங்கள. அதனால செல்வி ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு அழைப்பு இருந்தபோது முன்னாள் நடிகை போட்டு அவங்களுக்கு வந்து அனுப்பினாங்க. இப்படிப்பட்ட உரசல்கள்லாம் இருந்ததுனால தான் அரசியல் நாகரிகம் காணாமல் போயிடுச்சு. டெல்லியில் எப்பயுமே அந்த அரசியல் நாகரிகம் வந்து இருக்கிறது, இருந்தது. இப்போ பாரதிய ஜனதா கட்சி இந்த மோடியுடைய பாஜக காலத்தில் முந்தி இருந்த அளவுக்கு இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இன்றும் அந்த அரசியல் நாகரிகம் பெருமளவு இருக்கின்றது. எனவே இதை நீங்கள் அரசியல் நாகரிகத்தின் வெளிப்பாடாகவும் கொள்ளலாம். திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கொள்கையை மிக அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றார். நாங்கள் கொள்கையில் விடாப்பிடியாக நிற்பவர்கள், ஆனால் தனிப்பட்ட முறையில் யாரையும் விரோதிகளாக, யாரையுமோ எந்த கட்சியுமே விரோதிகளாக கருதுபவர்கள் இல்லை என்ற அரசியல் நாகரிகத்தின் வெளிப்பாடாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு பல விஷயங்கள்ல வந்து ஒரு நாகரிகமான அரசியல் நடைமுறையை அவர் வந்து உருவாக்குவதற்கு முயற்சி செய்தாருங்கிறது பல நிகழ்வுகள்ல வெளிப்படுத்தி இருக்கிறாரு. டெல்லியில கொடுத்த அழைப்பிதழ்களையும் நீங்க இப்ப சொன்னதன்படி புரிந்து கொள்ள முடிகிறது. அது போக அவரே தெளிவாக சொல்லியிருக்கிறார், அதாவது முதல்ல 2 நாட்கள் அரசு ரீதியான உரிமை மாநில உரிமைகளுக்கான சந்திப்புகள், அதற்கு பிறகு 2ஆம் தேதி அறிவாலயம் திறப்பு, அதற்கு பிறகு இந்த அரசியல் ரீதியான தலைவர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறத கடைசி அஜெண்டாவா வச்சிருக்கிறாங்க.
பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு அணியை உருவாக்குவதற்கான அடித்தளம் கட்டும் வேலைகள், அது தொடர்பான சந்திப்புகள், பிரிலிமினரி மீட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாமே அதற்கு பிறகு 2ஆம் தேதி அறிவாலய திறப்புக்கு பிறகு நடக்கும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து அவர் கைவிட்டதாக எங்கேயும் சொல்லலை. அதனால சில ஊடகங்களும் சில ஊடக நண்பர்களும் இந்த இன்விடேஷனுக்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார்களோ அப்படின்னு ஒரு எண்ணமும் வருது. அது ஊடகங்கள்ல பேசு பொருளா இருக்கிறதுனால நானும் உங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒன்னு சொல்லுவாங்க, நான் சொல்லாததை சொல்லியதாகவும் சொல்ல நினைக்காத சொல்ல விரும்பாததை சொல்ல நினைத்ததாகவும் ஏன் கூறுகின்றார்கள் அப்படின்லாம் சில அரசியல் தலைவர்கள் சில சமயம் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இப்போ ஸ்டாலின் கேட்கணும், இப்போ இன் யூ ரீட் சச் அ லாட் ஆஃப் மீனிங் டு சச் அ சிம்பிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க முடியும். ரொம்ப அளவுக்கு மீறித்தான் இதை பார்க்குறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். வேறு விஷயங்களை பற்றி பேச முடியாத ஒரு சூழலில் இதை பற்றி பேசுகிறார்களா? அல்லது ஒருவேளை அப்படி ஒரு நிலை வரும், காங்கிரஸை டிச் பண்ணுவாங்க டிச் பண்ணுவாங்க டிச் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் கடைசியில் என்றாவது ஒரு நாள் வேறு காரணங்களுக்காக கூட்டணியில் மாற்றம் வரும்போது அப்போதே நாங்கள் சொன்னோம்னு சொல்றதுக்காக சொல்றாங்களா அப்படிங்கிறது எனக்கு புரியல. இன்னைக்கு சொன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நடக்கிறதா புரிஞ்சுக்கொள்ள முடியும். என்றோ வரக்கூடிய இயல்பான மாற்றத்தையே இப்பதான் இப்பல இருந்து நாங்க சொல்றோம்னு சொல்றதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு டெல்லியில வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார், ஒரு பேராசிரியர். அவரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கும் நரசிம்மராவுக்கும் நெருங்கின உறவினராக இருந்தார். அவரை நான் சந்திச்சிருக்கேன். செஞ்சி ராமச்சந்திரன்ட்டு வந்து அவர் வந்து சொன்னார், 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் உங்ககிட்ட நினைவுக்கா நீங்க மந்திரி ஆயிருவீங்க சொல்லி செஞ்சி ராமச்சந்திரன் ஆமா அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னேன், நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நான் நேரம் அங்கே உட்காந்துருந்தேன். திரு செஞ்சி ராமச்சந்திரன் தனியாக நான் சொன்னேன், இவர் எல்லா எம்பிட்டையும் அது மாதிரி சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுல சில பேர் நிச்சயமா அமைச்சர் ஆகுறாங்க, இவர் உடனடியா போய் நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அதே மாதிரி ஊடகங்கள் இன்னைக்கு பேசுறது வந்து ஒருவேளை உண்மையானால் நாங்கள் அன்னைக்கே சொன்னேன் சொல்லி சொல்லிக்கலாம் அவ்வளவுதான். இதுல அடிப்படை வேறுபாடு என்னன்னா, வாஜ்பாயுடைய பிஜேபிக்கும் சோனியா காந்தியுடைய காங்கிரஸுக்கும் ரொம்ப பெரிய வேறுபாடுகள் கிடையாது. வாஜ்பாய் வந்து அதாவது வாஜ்பாயுடைய பிஜேபி ஆட்சின்னு சொல்லணும், பிஜேபி கட்சின்னு சொல்லணும், பிஜேபி அரசுக்கும் காங்கிரஸ் அரசுக்கும் ரொம்ப பெரிய மாறுபாடு கிடையாது. வாஜ்பாய் வந்து ஹி வாஸ் அ ஜென்டில்மேன் டு த கோர், அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதராக இருந்தார். நேரம் சொல்லுவாங்க சோனியா காந்திட்ட வந்து நான் பிரதம மந்திரியாக இருக்க வரைக்கும் தேவையற்ற பேச்சுக்கள் போஃபர்ஸ் பற்றி பேசுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை கடைசி வரைக்கும் நின்று காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் கூட கூட்டு வச்ச போதும் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். அவருக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வந்து ரொம்ப பெரிய வாக்கு வங்கி, கண்ணியமிகு காயதேயம் இல்லத்துன்னு முதல் நாள்லேருந்து திரு காயதேயம் இல்லத்து அவர்களை வந்து அவர் வந்து குறிப்பிட்டு சொல்வார். திரு காயதேயம் இல்லத்துன்னு சொல்ல மாட்டார், கண்ணியமிகு காயதேயம் இல்லத்துன்னு சொல்லுவார். அந்த மாதிரி அவர் சிறுபான்மை ஓட்டு வந்து நம்மகிட்ட வந்து பிரித்து போகக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தார். அதன் காரணமாக பிஜேபி கூட வந்து தேர்தல் ஒப்பந்தம் போட்ட போதும் தங்களுடைய அடிப்படை கொள்கையிலிருந்து மாறாத நிலைமையோடு தான் அவங்க வந்து போனாங்க. அதே மாதிரிப்பட்ட ஒரு வாக்குறுதியும் வாங்கினாங்க. இவங்க வந்து இந்திய ஆட்சி மொழியாக கொண்டு வரும் அதுன்னு எதுவும் பேச மாட்டாங்க அப்படிங்கிற வாக்குறுதியை வாங்கிட்டு தான் இவங்க வந்து தேர்தல் கூட்டுறவு வந்து வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் நடந்தார் வாஜ்பாய். ஆனால் இன்னைக்கு உள்ள இவங்க வந்து பிஜேபி வந்து இவங்க யாராவது ஒரு அரசு ஒரு கட்சியோட வந்து கூட்டு சேர்ந்துட்டாங்கன்னா அந்த கட்சியுடைய மரண உலையை அப்பயே எழுதிடலாம் அப்படிங்கிற அளவில் தான் இவங்களுடைய நடவடிக்கை வந்து இருக்கு. சிவசேனாவுக்கு இவங்களுக்கும் கொள்கை ரீதியாக எந்த விதமான மாறுபாடு இருந்ததில்லை. இவங்களை விட தீவிரமாக வந்து சில இந்துத்துவ கொள்கையிலேருந்து அவங்க இருந்தாங்க. அவங்க ரொம்ப பெரிய ஃபோர்ஸாக இருந்தாங்க. சிவசேனா இவர் தாக்கரே இருந்த வரைக்கும் அவருடைய ஒரு சொல்லுக்கு வலிமை 1000 துப்பாக்கிகளுடைய வலிமையை விட மேலானது அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து இருந்தார். முடிச்சூடா மன்னன் வந்து இருந்தார். இவங்க அவர்கிட்ட வந்து ரொம்ப பக்குவமாக நடந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் போனதுக்கப்புறம் இவங்க வந்து அரைத்திந்திய அளவில் வலிமை பெற்றதுக்கப்புறம் முதல் முயற்சியை எதை எடுத்தாங்கன்னா இந்த சிவசேனாவை எப்படி நம்ம கட் பண்ணலாம், அவங்கள எப்படி நம்ம வந்து குறைச்சிடலாம். அப்போ இதே மாதிரி தான் இவங்க போகிற இடத்துலலாம் இப்போ ஏடிஎம்கு எந்த கதியில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த 1100 வந்து இவர் வந்து ராமதாஸ் வந்து சொன்ன மாதிரி ஜெயலலிதா சொல்வார், இந்த அடிமைகளை நமக்கு வைத்திருக்கும் அடிமைகள் மிக மிக திறமையானவர்கள், வாய் மட்டும்தான் கொஞ்சம் நீளம் அப்படிம்பாரு. இங்க வாய் நீளமா கூட இல்லை, அந்த அளவுக்கு நல்லா இருக்காங்க அப்படிங்கிற நிலைமையில ஏடிஎம்கே வச்சிருக்காங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட சேர்றதுல வந்து திமுகவுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆதாயம் வந்து இருக்காது. அதனால அவ்வளவு எளிதாக
காங்கிரஸோட உள்ள உறவு முடியும் இல்லை. ஆனால் யதார்த்தத்தை வந்து நிச்சயமாக எந்த ஒரு அரசியல் கட்சியை பார்க்கும். முரசொலி மாறன் அவர்கள் வந்து இதில் டெல்லியில் இருந்ததே அந்த யதார்த்தத்தை அவர் மாதிரி கணிக்கிறதுக்கு மிகச் சில பேரால் தான் முடியும். காங்கிரஸ் கூட உறவு வச்சிருந்தாருங்க திமுக, அடுத்து வந்து பாஜக கூட உறவு வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா, அல்லது பாஜக கூட இருந்த உறவு முடிச்சுட்டு காங்கிரஸ் கூட உறவு ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா, அது எல்லாமே அவர் வந்து சதுரங்கத்தில் நகர்த்தி வைக்கப்பட்ட காய்தான். ஆனா அது காரணம் அவர் வந்து துல்லியமா வந்து அந்த ரெண்டுக்கும் இடையில ஐக்கிய முன்னணி ஒண்ணு இருக்கு. ஆமா, ஐக்கிய முன்னணி ஒண்ணு இருக்கு. அப்போ எது வந்து தங்களுக்கு சாதகமா, நம்ம இந்திய நாட்டுடைய வெளியுறவு கொள்கை என்ன சொல்லுவோம், நம்ம வந்து கூட்டு சேரா கொள்கைன்னு சொல்ற மூலம் என்ன சொல்லுவோம், எது நம்ம நாட்டுடைய இன்ட்ரெஸ்டை வந்து காப்பாத்துமோ அதை தான் நம்ம வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் தங்களுடைய நலன் பாதுகாக்கப்படுவதற்கு எது வசதியான சூழலை அனைத்திந்திய அளவில் அப்படிங்கிறத பார்த்து தான் அவங்க வந்து முடிவெடுப்பாங்க. அதுல எந்த தவறு, எல்லா அரசியல் கட்சிகளும் அதை தான் செய்யறாங்க. மாயாவதி கூட அகிலேஷ் இன்னைக்கு கூட்டு சேருவாரு, நாளைக்கு விலகிடுவாரு, அது மாதிரி தான் எல்லாருமே பண்ணுவாங்க. இன்னைக்கு உள்ள நிலைமையில வந்து இப்படி தொடர்ந்து வந்து இவங்க வந்து தோத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, எல்லா நெருப்பும் சேர்ந்து தமிழகத்தை வளையமாக சுற்றி சூழும் நிலைமை வரும் என்றால் என்ன செய்வது அப்படிங்கிற நினைப்பு நிச்சயமா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து தோன்றும். ஆனா அப்படி தோன்றி அதன் காரணமாக பிஜேபி கூட சேரணும் அப்படின்னா, அதுல உள்ள ஆதாயம் என்ன, ஆதாயமின்மை என்ன அப்படிங்கிறத பத்தி அவங்க யோசிப்பாங்க. அதனால நான் நினைக்கிறேன் அடுத்த 2 வருஷத்துக்குள்ள இந்த எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை எப்படி உருவாக்குறது அப்படிங்கறதுலதான் கருத்தா இருப்பாங்க. அது ஸ்டாலினா இருக்கட்டும், மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், ஃபார் செல்ஃப் சர்வைவல் there has to be more unity among the opposition அப்படினு சொல்றாங்க. இப்போ வந்து நாளிதழ்கள்ல பல கட்டுரைகள் வருது, பல செய்தி அலசல்கள் வருது. சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் சேர்ந்தால் 250 இடங்களுக்கு மேல வருது அப்படிங்கிறத, அந்த இருவரும் பெற்ற வாக்குகள் மட்டும் சேர்ந்தால் 250 இடங்கள் வருது. இப்போ 125 தான் பெற்றிருக்கிறார்கள், இன்னொரு 125க்கு அதே மாதிரி லீடு இருக்கு தொகுதிகளில் அப்படிங்கிற கட்டுரைகள்லாம் வருது. இதையெல்லாம் பார்க்கும்போது அப்படி பைப்போலராக கொண்டு வந்துட்டோம்னா இதே மாதிரி வாக்கு விழுமாங்கிறது ஒரு கேள்வி, அது தனியாக அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு கேள்வி. அதில் இன்னும் அதிகமாக சாதகமான பலன்களும் இருக்கு, ஒருவேளை பாதகமான பலன்களும் இருக்கக்கூடும், அது நம்மளால இப்ப உறுதியாக சொல்ல முடியல. ஆனா இப்போ அந்த செய்திகளுக்கு பின்னால இப்போ சீதாராம் யெச்சூரியும் பாஜகவுக்கு எதிரான எதிர்கட்சிகள் ஒன்றா அனைத்தும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. மம்தா பானர்ஜியும் நேற்று ஓரிரு நாட்களுக்கு முன்னால அதே கருத்தை மீண்டும் மீண்டும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் இந்த ரெண்டு பேரை மட்டும் சொல்றதுக்கு காரணம், இவங்க ரெண்டு பேரும் சேர முடியாதுங்கிற ஒரு பிரச்சனை அதுக்குள்ள இருக்கிறதுனால கேக்குறேன். அவங்க ரெண்டு பேரும் சொல்றது ஒரே குரலா இல்ல வேறு வெவ்வேறு குரல்களா, எப்படி பாக்குறேன்? தனித்தனி ஆவர்த்தனம் தான், தனித்தனி ஆவர்த்தனம் தான், ரெண்டு ஒரே குரல் இல்ல. இதுல வந்து இந்த லஞ்ச ஊழல் இதெல்லாம் பத்தி தடுப்பதற்கான முயற்சிகள்லாம் பத்தி பேசும்போது, எங்களுக்குள்ள ஆட்சி அமைப்பில் இருந்தா எங்களுக்குள்ள நாங்க வேடிக்கை சொல்லிக்கோ, இந்தியாவில பிரச்சனை என்னன்னா, எல்லா இந்தியனும் ஒவ்வொரு இந்தியனும் என்ன நினைக்கிறான்னா, இந்த நாடே நேர்மையா இருக்கணும் என் ஒருத்தனை தவிர அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் இங்க பிரச்சனையே இருக்கு. நான் வந்து போலீஸ்காரனுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு டிரான்ஸ்போர்ட் இதுல டிராஃபிக்ல வந்து ஓடி போயிடலாம், அது தப்பு கிடையாது. ஆனா மத்தவன்லாம் வந்து போலீஸ்கார் லஞ்சம் கொடுக்குறதுங்கிறது தப்பு அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு சிந்தனையே அப்படி போகுதுன்னு. அதே மாதிரி இவங்க மம்தா பானர்ஜி ஆகட்டும், யெச்சூரி ஆகட்டும், இவங்களுடைய நினைப்பு எப்படி இருக்குன்னா, பிஜேபி ஒழியனும் நான் முன்னாடி நிற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒருங்கிணைப்பு இன்னும் வரல. அவங்களுக்கு அதில் சிரம சிக்கலும் இருக்கு. இப்போ இவங்களுக்கு கேரளாவில் வந்து காங்கிரஸும் சிபிஎம் தான் தேர் கன்ஃபரண்டிங் எகென்ஸ்ட் ஈச் அதர். அப்படி இருக்கும் பொழுது அதில் இவ நான் நினைக்கிறேன் பினரையை வந்து போன தடவை ராகுல் காந்தி வந்து இதில் கேரளாவில் கண்டெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப முதிர்ச்சியோடு அந்த பிரச்சனையை வந்து அணுகினார்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவ்வளவு எளிதாக வந்து தீராது அப்படிங்கிறது உண்மைதான். அதே மாதிரி இவங்க மாயாவதி வந்து என்ன காரணம்னு அவங்கள தான் கேட்கணும். அவங்க தனியா பெய்ட பிரைஸ் தானே சார், முதிர்ச்சியோட அணுகினார்னு நீங்க சொல்றது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கும். ஆனா ராகுல் அங்க வந்து நின்னதுனால அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன்ல தே லாஸ்ட் தானே, லெஃப்ட் ஃப்ரண்ட் லெஃப்ட் டெமோக்ராட்டிக் வந்து லாஸ்ட். என்ன யோசிக்கிறாங்கன்னா, அன்னைக்கு அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, கேரளா எங்க கையில இருக்கும் பொழுது இந்தியாவில ஒரு பகுதி தற்செயலா போறதை வந்து நம்ம வந்து சகிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அது வந்து நான் நினைக்கிற முதிர்ச்சியான சிந்தனை தான் நினைக்கிறேன். தெரியும் சில முதிர்ச்சியான சிந்தனைகளினால் இப்படிப்பட்ட விளைவுகள் நடைபெறுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால ஒவ்வொரு தரமும் இப்படிப்பட்ட முதிர்ச்சி இருக்குமான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதான் இன்னைக்கு இது ரெண்டாவது முதிர்ச்சி சார். 2004 யூபிஏவுக்கு மெஜாரிட்டி இல்லாம இருந்தப்போ வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு முடிவெடுத்தாங்கல்ல,
அதோட அவங்களுக்கு கிடைச்ச சீட்டெல்லாம் காலி. ஆமா, ஏன்னா அது வெஸ்ட் பெங்கால்லயே காங்கிரஸ் எதிர்த்து நிக்கிறாங்க, கேரளால காங்கிரஸ் எதிர்த்து நிக்கிறாங்க. காங்கிரஸ் கன்சாலிடேட் ஆகுறதுக்கான ஆதரவை அவங்க வந்து ஒன்றிய அரசுக்கு கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு இறங்கு முகம் தான் இன்று வரை. ஆமா, ஜோதி பாசு பிரதம மந்திரி ஆக கூடாதுன்னு கட்சி என்னைக்கு உத்தரவு போட்டுச்சோ அன்னையிலிருந்து இறங்கு முகம் தான் ஆரம்பிச்சது. அவர் விருப்பத்தோடு இருந்தாரு, ஆனா கட்சி வந்து தடை உத்தரவு போட்டாங்க. எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை தொடர்பான குரல்களும் வருது. இப்ப முதலமைச்சர் அங்க போயிருக்கும் போது அது தொடர்பான அரசியல் சந்திப்புகளும் இருக்கு. என்ன விதமான டெவலப்மெண்ட் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன டெல்லியில நடக்குதுங்கிறதை ஒட்டி நாம தொடர்ந்து பேச முடிந்தால் பேசிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். மறுபக்கம் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.